அனைவருக்கும் HV கிருஷ்ணபிரசாத்தின் அன்பு கலந்த வணக்கம். இவ்வளோ நாளாக ஏன் கேப் வந்தது, ரெகுலராக ஒவ்வொரு டாப்பிக்லையும் பண்ணியிருந்த வீடியோ என்னாச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் பின்னால் நிதானமாக சொல்கிறேன். இப்போ நம்ம டாப்பிக்கு போவோம். 2018 ஒரு இராணுவ வீரரை தீவிரவாதிகள் கடத்தின்னு போகிறாங்க. அவரோட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் துப்பாக்கி குண்டால் சல்லி சல்லியாக ஓட்ட போட்டு கொடுமைப்படுத்தி கொன்று அவரோட உடம்பு அப்படியே தூக்கி போடுறாங்க இந்தியாவோட பார்டரில். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த இராணுவ வீரரோட ரெண்டு சகோதரர்கள் அடுத்து வந்து இராணுவத்தில் சேர்றாங்க. அந்த ரெண்டு சகோதரர்களோட பேர் முகமத் தாரிக், முகமத் ஷமீர். இறந்து போன அந்த இராணுவ வீரர் பேர் அவுரங்கசீப். அதாவது ஹனீஃபான்னு ஒருத்தர் இருக்கார் காஷ்மீரில், அவருக்கு மொத்தம் 6 பசங்க. 6 பசங்களையுமே இந்த நாட்டுக்கு இராணுவத்துக்குன்னு அவர் கொடுத்துருக்கார். அந்த 6 பசங்களில் ஒருத்தர் அவுரங்கசீப் இந்த நாட்டுக்காக இருந்திருக்கார். இந்த மாதிரியான இராணுவ வீரர்கள் தேசபக்தர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இந்த காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். இந்த செக்ஷன் 370(35)(a)ல நீக்கப்பட்டது சரியான விஷயம்தான். மோடி அரசாங்கத்தை, பாஜக அரசாங்கத்தை சில சூழ்நிலைகளில் கடுமையாக விமர்சனம் பண்ணது உண்மை. ஆனால் இந்த விஷயத்தில் பாராட்டாமல் விட்டால் நான் இந்தியன்னு சொல்லிக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. இந்த செக்ஷன் 370(35)(a) நீக்கப்பட்டது எதனால் சரிங்கிறத பற்றி பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1, காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு இரட்டை குடியுரிமை இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிற எனக்கும் ஒரே ஒரு குடியுரிமை தான். இதை பார்த்துட்டு இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரே குடியுரிமை தான். ஆனால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 2 குடியுரிமை. அவங்க நினச்சா இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர்லேயும் இருக்கலாம், இல்லை பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர்லேயும் இருக்கலாம். இது எப்படி இருக்குது பாருங்கள். இதில் என்ன கேலி கூத்துனா ஒவ்வொன்றா பின்னால் பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 2, ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனி கொடியே இருக்குங்க. அங்கே இந்திய தேசிய கொடியை அவமதித்தாலோ இல்லை வேறு என்ன பண்ணாலும் செக்ஷன் 370 படி தப்பு கிடையாது. பாயிண்ட் நம்பர் 3, ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு 6 ஆண்டுகள் வரைக்கும் பதவியில் இருக்கலாம். இங்கே மற்ற ஸ்டேட்லலாம் 5 வருஷம் தானே, அங்கே மட்டும் 6 வருஷம். காரணம் செக்ஷன் 370, கூட 1 வருஷம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இன்னும் நிறையா கூத்து இருக்குது. பாயிண்ட் நம்பர் 4, அங்கே தேசிய கொடி, தேசிய சின்னங்கள், தேசிய கீதம் எதை அவமானப்படுத்தினாலும் செக்ஷன் 370 படி தப்பே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 5, இந்தியாவின் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் அனைத்து உத்தரவுகளும் காஷ்மீரை தவிர அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும். இது எப்படி இருக்கு பாருங்க. காஷ்மீரில் பல இடங்களில் ஷரியத்துலா தான். பாயிண்ட் நம்பர் 6, பாராளுமன்றத்தால் ஜம்மு காஷ்மீரில் உள்ள சில இடங்களுக்கு மட்டுமே சட்ட திருத்தங்களை கொண்டு வர முடியும் செக்ஷன் 370 படி. அதனால தான் அந்த 370 ஒட்டச்சிருக்கு இந்த மத்திய அரசு, பாஜக அரசு. துணிச்சலான விஷயம், 70 வருஷத்தில் யாராலையும் பண்ண முடியாது. நெருப்பை தொட்ட மாதிரி தான் இது, துணிஞ்சு நெருப்பை தீண்டி இருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 7, ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஒரு பொண்ணு மற்ற மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஒரு பையன் மற்ற மாநிலத்தை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் பொண்ணு விஷயத்துக்கு வரையங்கடா அப்படின்னு தான் சில புத்திசாலிங்க பேசுகிறாங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இங்கே நடக்கக்கூடிய இந்த கலப்பு திருமணங்களை ஆதரிக்கிறவங்க, கலப்பு திருமணங்களை ஆதரிப்பவர்கள், ஆணவ கொலையை எதிர்ப்பவர்கள்னா காஷ்மீரை சேர்ந்த ஒரு பொண்ணு அவள் விருப்பப்பட்ட வேறு மாநிலத்தான கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறது பெண்ணியத்துக்கு எதிரானது தானே. இதுக்கு எதிராக ஏன் போராளிகள்லாம் பொங்கி பொங்கல் வைக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்காமல் இருக்க முடியல. இதில் ஒரு கூத்து என்னென்னா, காஷ்மீர் வாசிகளுக்கெல்லாம் இரட்டை குடியுரிமை உண்டு. காஷ்மீரை சேர்ந்த முஸ்லீம்களுக்கு மட்டும், அவங்க நினச்சா பாகிஸ்தான்லேயும் போய் இருக்கலாம். அதுபடி பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஆணை காஷ்மீர் பெண் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் அந்த பாகிஸ்தானை சேர்ந்த முஸ்லீமானு காஷ்மீருக்கு வரலாம், காஷ்மீரில் அந்த பாகிஸ்தானானுக்கு குடியுரிமை கிடைக்கும். ஆனால் அதே காஷ்மீரை சேர்ந்த பொண்ணு ஆந்திராவை சேர்ந்த ஒரு பையனை காதலிக்க முடியாது, கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பையனை காதலிக்க முடியாது, டெல்லியில் இருக்கிற பையனையும் காதலிக்க முடியாது. காரணம் செக்ஷன் 370.
இதெல்லாம் எத்தகைய ஒரு பெண்ணியத்துக்கு எதிரான தனி மனித சுதந்திரத்தில் தலையிடுற விஷயம் பாருங்கள். ஆக விருப்பப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் அந்த பையனுக்காக காஷ்மீரை விட்டே அகதிகளாக போன பெண்கள் பல பேர், காதலுக்காக உயிரை கொடுத்தவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. நான் இங்கே நடக்கிற ஆணவ கொலையையும் எதிர்க்கிறேன். கலப்பு திருமணம் அவங்கவுங்க விருப்பப்பட்டு பண்ணிட்டால் தவறு கிடையாது அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா நான் நடுநிலையாளன். ஆனால் காஷ்மீர் விஷயம்னு வரப்போ மட்டும் அது அவங்க உரிமை, அவங்க பிரச்சனை. டே டே என்னடா அவங்க நியாயம், இங்கே மட்டும் என்ன சொல்கிறீங்க? அது அந்த தொல் துருமானுவத்தை பேசினாரே, கவுண்டனை விட்டு கவுண்டச்சிய வாயிலேயே குத்தணும் இப்படிலாம் பேசினான். சரி, இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். பாயிண்ட் நம்பர் 8, அந்த அரசியல் சாசனப்படி, அதாவது செக்ஷன் 370 படி, இந்தியாவின் ஆர்டிஐ, ஆர்டிஇ மற்றும் சிஏஜி போன்ற எந்த சட்டமும் ஜம்மு காஷ்மீரில் செல்லாது. காரணம் செக்ஷன் 370. இப்போ நாளைக்கே உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதி, இனிமேல் உத்தரப்பிரதேசில் இந்து மறுநீதி சாஸ்திரம் மட்டும்தான் செல்லுன்னு ஒரு அறிவிப்பு விடுறாருன்னு வச்சுக்கோங்க, சும்மா லொலலா கட்டைக்கு உண்மை ஜெல்லும் அப்படி அவர் சொல்கிறாருன்னா நம்ம சும்மா இருப்போமா? அப்படி யோகி சொன்னால் நானே எதிர்ப்பேன், அது வேறு விஷயம். ஆனால் காஷ்மீரில் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய சட்டங்கள்னால் செல்லுபடி ஆகாதுங்க, இஸ்லாமிய ஷரியத்திலாக மட்டும்தான் அங்கே செல்லுபடி ஆகும். இது இந்திய இறையாண்மைக்கு எதிராக இல்லையா, இதை எதிர்க்கணுமா இல்லையா? பாயிண்ட் நம்பர் 10, அங்கே சிறுபான்மையாக உள்ள இந்துக்கள், இந்துக்கள் மட்டும் கிடையாது, சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், இவங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய 16% இடஒதுக்கீடு அங்கே கிடையாது. பிம்பலிகா பிலாபி, அதே தான். இந்த சமூக நீதி காவலர்கள், சமதர்ம சிந்தனையாளர்கள்லாம் எங்கப்பா போய் கூப்பில் உட்காண்டிருக்காங்க? இதெல்லாம் எதிர்த்து கேட்கணுமா இல்லையா? மேலும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம், ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவங்க மற்ற மாநிலங்களில் நிலத்தை வாங்கலாம், நம்ம அங்கே ஒரு குண்டுமணி நிலத்தை கூட வாங்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட் நம்பர் 10 தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இந்த பியூஷ் மனோஷ்னு ஒரு போராடி சுற்றின்னு இருக்காரு சேலத்தில், அவர் இந்த செக்ஷன் 370 ஆதரித்து பேசுகிறாரு. அட லூசுப்பையில் காஷ்மீரில் இருக்கிற அந்த செக்ஷன் 370 மாதிரியான ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் உன் குடும்பம் ராஜஸ்தான்லேருந்து இங்கே சேலத்துக்கு பஞ்சம் பழைக்க வந்திருக்க முடியாதுரா? நான் எல்லாரையும் இந்தியர்களாக நினைக்கிறேன், ஆனால் அந்த ராஸ்கல் என்ன பேசுகிறான் பாருங்கள். இந்த நாடு வந்து கவுலண்டாம், எல்லா ஸ்டேட்ஸும் இந்தியாவிலேருந்து பிரியணுமா? அடி செருப்பால நாயே, இந்திய இறையாண்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் அவ்வளோ தூரக்கேந்து இங்கே வந்து உன்னால் பழைக்க முடியாது. நாங்கள் எல்லாரையும் இந்தியர்களாக நினச்சா நீ பிரிவினையாக பேசுகிற? இவனெல்லாம் போராளின்னு ஒரு காலத்தில் மதித்து இவனை அரெஸ்ட் பண்ணப்போ இவன் உண்மையிலேயே இயற்கை ஆர்வலர், மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போயிருக்கான் நம்பி, அவனுக்காக சேப்பாக்கத்தில் நடந்த உண்ணாவிரதத்துலலாம் நான் கலந்துட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கே சிரிப்பு வருதுங்க. ஆக இவ்வளவு கேவலமான இந்த செக்ஷன் 370 தூக்கினது தவறே இல்லை. அங்கங்கே கொஞ்சம் இராணுவ வீரர்களுடைய அத்துமீறல் நடக்கிறது அப்படி இப்படிங்கிறாங்க, அதில் ஒன்று ரெண்டு உண்மை, ஆனால் பலது இட்டுக்கிட்டு சொல்லப்படுற விஷயம். இப்போ போலீஸில் எவ்வளவோ நல்லவர்கள் இருக்காங்க, ஒன்று ரெண்டு தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆசிரியர்களில் எவ்வளவோ நல்லவர்கள் இருக்காங்க, ஒன்று ரெண்டு தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க. மருத்துவர்களில் எவ்வளவோ நல்லவர்கள் இருக்காங்க, ஒன்று ரெண்டு தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க. உயிரை காப்பாற்றுற மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்களில் கூட ஒன்று ரெண்டு தப்பு பண்ணுறவங்க இருந்தால் ஆனால் மெஜாரிட்டி நல்லது பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. அதனால தான் பல நல்லதுகள் நடந்துட்டுருக்கு, எவ்வளவோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கு. அந்த மாதிரி இராணுவ வீரர்கள் பண்ணுற நல்லது தான் அதிகம், தப்பு பண்ணுறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இல்லை. தப்பு பண்ண எவ்வளவோ இராணுவ வீரர்கள் மேலே கடுமையான நடவடிக்கையை இராணுவ கோர்ட் எடுத்திருக்கு, அதுக்கான ஆதாரம்லாம் கூகுளில் இருக்குது பாருங்கள். இப்போ என் கேள்வி என்னென்னா, 2014 காஷ்மீரில் அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது, அப்போ அந்த வெள்ளத்திலிருந்து 100,000 மக்களை காப்பாற்றியது இராணுவ வீரர்கள். இயல்பு நிலைக்கு திரும்பின உடனே அங்கே இருக்கிற லோக்கல் குப்பை எச்சப்பசங்க பாகிஸ்தான்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு கல்லெறிய ஆரம்பிச்சிட்டாங்க இராணுவ வீரர்கள் மேலே. இதில் வேற கண்ணிவெடி தாக்குதல், புல்வாமா மாதிரியான தாக்குதல், அதுக்கு அங்கே இருக்கிற எச்சப்பசங்களே சப்போர்ட்டு. 70 காஷ்மீருக்கு லட்டு மாதிரி பல சலுகைகளை தூக்கி தூக்கி அரசாங்கம் கொடுத்துட்டுருக்கு. 1 வருஷத்துக்கு 60,000 கோடி, 5 வருஷத்துக்கு 3,00,000 கோடி காஷ்மீருக்கு நம்ம கவர்மெண்ட் கொடுக்கறது. ஆனால் அதே செக்ஷன் 370 படி
நமக்கு ஒரு ரூபா கூட காஷ்மீர்லேருந்து வரி வராது. இது பாயிண்ட் நம்பர் 11. கேட்டால் சொல்கிறாங்க, காஷ்மீருங்கிறது இன்னொரு நாடா, இந்தியாவோட சேர்த்தி கிடையாதான். அப்புறம் என்ன ஹேருக்கு இன்னொரு நாட்டுக்கு வருஷம் 60,000 கோடி தூக்கி கொடுக்கணும்? மல்லையாவுடைய அந்த 6,000 கோடி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், இந்த 3,00,000 கோடி கண்ணுக்கு தெரியாது. இன்னொன்று, காஷ்மீர் இந்தியாவோட சேர்ந்தது இல்லைன்னு எவனாவது சொன்னாலே அப்படி சொல்கிறவனை நடு முச்சந்தியில் நிற்க வச்சு செருப்பால் அடிக்கணும். புறநானூறு தெரியுமா? புறநானூறு, புறநானூற்று கவிஞர் காரிக்கிழார் 3,000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கார், வாடாது பனிப்படு நெடுவரை வடக்கும், தேனாது உருக்கெழு குமரியும் தெற்கும், கூணாது கரைப்பொரு தொடுகடல் குணக்கும், கூடாது தொன்று முதிர் பவ்வத்தின் குடக்கும், கீழது முப்புணர் அடுக்கிய முறை முதற் கட்டின்னு. வடக்கே இருக்கிற இமயமலையிலிருந்து ஆரம்பித்து தெற்கே இருக்கிற கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம நாட்டுடைய எல்லை, அது பவுண்ட்ரிங்கிறத 3,000 வருஷங்களுக்கு முன்னாலேயே நம் தமிழர்கள் இந்தியர்கள் வரையறுத்து இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு அன்றைக்கி பாரத தேசம்னு பேர். பல மன்னர்கள் பல சின்ன சின்ன பிரதேசமாக இந்த நாட்டை பிரித்து ஆண்டாங்க, 580க்கும் மேற்பட்ட பகுதியாக. அதை மறுப்பதற்கு இல்லை. அப்படி பார்த்தா சேலத்தில் இருக்கிற கல்வராயன் மலை 1976 தான் இந்திய அரசாங்கத்தோடு சேர்ந்தது. அது வரைக்கும் ஜமீன்தார்களோட ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக தான் இருந்தது. கோவா 1965 மேலே தான் இந்தியாவோட சேர்ந்தது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை உட்பட எல்லா ஊருமே ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சின்ன ஜமீன்தார் சின்ன மன்னரோட ஆளுகைக்கு உட்பட்டு தான் இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் சேர்ந்து தான் இந்த நாடுங்கிறத உருவாக்கியிருக்காங்க. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி உருவான குட்டி குட்டி நாடுகள்கிட்ட இருக்கிற தேசப்பற்று கூட இங்கே நம்மகிட்ட இல்லை. கேட்டால் இதெல்லாம் வந்து யுனைடட் நேஷன் இந்தியாவா? இந்தியான்னு ஒரு நாடே கிடையாதான். சிறப்பு கட்டி அடிக்க வேணாம் இந்த மாதிரியான ஆட்களெல்லாம். மருது சகோதரர்கள் இதுதான் தீர்க்க தரிசனத்தோடு யோசிச்சு 250 வருஷத்துக்கு முன்னால ஜம்பூத்வீப சுதந்திர பிரகடனம்னு வெளியிட்டாங்க. நல்ல கவனிங்க, தமிழ் தேசிய சுதந்திர பிரகடனம்னு வெளியிடலை. இந்தியாவுடைய பழைய பெயர்களில் பாரத தேசம், ஜம்பூத்வீபம், நாவலந்தீவு, தமிழில் நாவலந்தீவு, சமஸ்கிருதத்தில் ஜம்பூத்வீபம். மருது சகோதரர்கள் தமிழர்கள் எதனால் சமஸ்கிருத பேரில் சுதந்திர பிரகடனம் வெளியிட்டாங்கிற அந்த டாபிக்குள்ளே இப்போ போக விரும்பலை. இந்த ஜம்பூத்வீப சுதந்திர பிரகடனத்தில் இமயம் முதல் குமரி வரை வெள்ளையர்களிடமிருந்து நம் நாடு விடுதலை பெற வேண்டும்னு மருது சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன அந்த மருது சகோதரர்கள் முட்டாள்கள், அவங்க சொன்னது தப்பு. இமயமலை காஷ்மீர் இந்த நாட்டோட பகுதின்னு மருது சகோதரர்கள் சொன்னது தப்பு, ஆனால் அந்த எச்ச சோக்கால்டு போராளிகள் சொல்கிறது உண்மை. சிறுப்பால் அடிக்க வேணாம், இப்படி பேசக்கூடிய பிரிவினைவாதிகளெல்லாம் சுட்டு கொல்லணும். ஒரு 10 நாய்களை கொன்னால் 10,00,000 நாய்ங்க வாயை முடிக்கும். கடுமையான நடவடிக்கை என்ஐஏ மூலம் தேவை. இப்போ இந்த காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய செக்ஷன் 370 மாதிரியான சிறப்பு அந்தஸ்து மற்ற மாநிலங்களுக்கு இல்லையான்னு கேட்கலாம். இருக்குது. செக்ஷன் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருந்த மாதிரி செக்ஷன் 371 மகாராஷ்டிரா அண்ட் மோடியோட குஜராத்துக்கு இருக்குது. செக்ஷன் 371A நாகாலாண்டுக்கு இருக்குது. செக்ஷன் 371B அசாம்க்கு இருக்குது. செக்ஷன் 371C மணிப்பூருக்கு இருக்குது. செக்ஷன் 371D ஆந்திர பிரதேஷ்க்கு இருக்குது. செக்ஷன் 371F சிக்கிம்க்கு இருக்குது. செக்ஷன் 371G மிசோரம்க்கு இருக்குது. செக்ஷன் 371H அருணாச்சல பிரதேசத்துக்கு இருக்குது. செக்ஷன் 371I நமக்கு பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகாவுக்கு இருக்குது. இந்த சிறப்பு சட்டங்கள்லாம் எதுக்கு இருக்குன்னா அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக. மற்றபடி செக்ஷன் 371I இருக்கிற கர்நாடகாவும் சரி, இல்லை மற்ற மாநிலங்கள்லேயும் சரி, அங்கே போய் நம்ம இடத்த வாங்கலாம், அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து இடத்த வாங்கலாம், அங்கே போய் நம்ம வேலை பார்க்கலாம், அவங்க இங்கே வந்து வேலை பார்க்கலாம், நம்ம அங்கே போய் தொழிலை தொடங்கலாம், அவங்களும் இங்கே வரலாம், இதுலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. வேலை வாய்ப்பில் ஒரு 75-80% அந்தந்த மாநில மக்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி சிறப்பு சட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டுக்கும் இந்த மாதிரியான ஒரு சிறப்பு சட்டம் தேவை, தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கறதுக்கு. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அன்புமணி மாதிரியான பல பேர் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. நானும் அந்த முடிவை ஆதரிக்கிறேன். ஆனால் காஷ்மீரில் எத்தகைய கொடூரமான விஷயங்கள்லாம் இருந்தது. ஒரு காஷ்மீரி பெண் மற்ற மாநிலத்து ஆணை காதலிச்சா அந்த பெண் அநியாயமாக கொல்லப்படுவா, காஷ்மீரை விட்டு துரத்தப்படுவா. அங்கே இஸ்லாமிய சட்டங்கள் மட்டுமே சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பையே மதிக்க மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டாது டேஷாது,
இந்த மாதிரியான விஷயம். ஆக இவ்வளவு கேவலமான இந்த சட்டங்கள் அங்கே நீக்கப்பட்டது தவறே கிடையாது. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்னு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், நீங்கள் நடுநிலைவாதியாக இருந்தால், உங்களுக்கு தேசபக்தி இருந்தால், இதை கொண்டாடியே தீர வேண்டும், கொண்டாடியே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். இன்னொன்று, இதை பார்த்துட்டு சில முட்டு சந்து போராளிகள், பியூஷ் மனுஷின் குஞ்சுகள் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸில் பேசணும்னு நினச்சா கமெண்ட்டில் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அப்படி என்கிட்ட சண்டை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க அவங்களோட பர்சனல் நம்பரை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நானாகவே வந்து பேசுகிற விதத்தில் பேசுகிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம். மீண்டும் தினந்தோறும் நாம் சந்திப்போம்.